So, Cook with Comali, season 5, first set of pairing, all முடிச்சு ஒவ்வொரு குக்கும் தன கடச்சிருக்கிற கோமாளி நினைச்சு ரொம்ப ஹாப்பியா ரொம்ப ஜாலியா இருக்குது எனக்கு பாக்கும்போது தெரிது. அது ஒரு ரெண்டு மூணு பேர் தான் மிச்ச பேர் மூஞ்சலாம் கொஞ்சம் டைட்டில் பாரு, விடிவி அண்ணன் ஃபேஸ்லாம் கொஞ்சம் பாரு, லைட்டா ஒரு ஜூம் போ. தி ப்ராப்ளம் இவருக்கு மாத்திக்கலாமா? மாத்துக்கள் கோமாளியில் மாத்த முடியாது. கோமாளியை மாத்த முடியாது, திருத்த முடியாது. கர்மாதான் அடிக்கடி என்ன ரொம்ப கட்டி டச் பண்றேன். டச் பண்றேன், ஏன் மிஸ்பிஹேவ் பண்ற புகழ்? மேடம் ஒரே தடவை ஹக் பண்ணிட்டு போக சொல்லுங்களா? தள்ளி நில்லுங்க, தப்பா பண்ணுங்க. என்ன ஒரு கருமாந்திர காட்சி! ஓகேவா? அந்த பொண்ணு பேர் என்னடா? ப்ளூ. அது பொண்ணு இல்ல, இது பையன் தான். கெட்டப் மாதிரி போட்டு மணிமேகலை சொல்லு. ஆஹா, பாரு பா. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே என்ன மாதிரி டாஸ்க் வரப்போகுது அப்படிங்கறத தெரிவிக்கிறதுக்காக இன்னும் ரெண்டு சூப்பரான ஸ்பெஷல் கெஸ்ட் நீங்க நம்ம ஷோக்கு வர போறோம். ஓஹோ, கோமாளி வரங்க. கோமாளி சரி 20 பேர் இருக்காங்க பா. அது ரெண்டு பேர் வரணும். கோமாளி 20 பேரா? சோ பதா நானே டிலே. லெட்ஸ் வெல்கம் வனிதா கா அண்ட் வித்யுலேகா. ஆஹா, ஒண்ணுக்கு ஒண்ணு சலச்சது இல்ல, ரெண்டு மோதி புலச்சது இல்ல. ஐயோ, டார்லிங் டார்லிங், கலக்கலாம் ஞாபகம் வச்சு வருதே. பாவம், எங்க பெயிண்ட் டெஸ்ட் அப்படி வந்திருக்காங்க, கலர் ஓட்டிட்டு இருக்கு. அவரையும் எப்படி சமையல்லாம் நல்லா வருதா? ஹாய் ஹாய். ஓகே வனிதா கா அண்ட் வித்யு லேகா, உங்களை பத்தி சொல்லணும்னா இந்த அடுப்படில அவங்க சமைக்காத டிஷ்ஷே கிடையாது, கூட என்ன சொதப்பாத கோமாளியே கிடையாது, வேற லெவல் கோமாளியே கிடையாது, பதறாத கோமாளியே கிடையாது, பதறாத கோமாளி. சூப்பர், நல்லா இருக்கு, மாத்தி மாத்தி ஜாலியா பேசுங்க. பதறாத ஒதராத புகழ் சின்ன பையன் மாதிரி இருக்காய், தாடி எல்லாம் எடுத்துட்டியாடா? என்ன பார்த்தா சின்ன பையன் மாதிரி தான் தெரியும். இது காவல நிக்கு அக்கா, இந்த குக்குங்களுக்குலாம் ஒரு அட்வைஸ் கொடுக்கணும்னா என்ன கொடுப்பீங்க? ஏன் வந்தீங்க? அட்வைஸ் கொடுக்கிற மாதிரி குக் இல்லையே. நான் எல்லாம் நான் பல பேருக்கு இங்கே ஃபேன். நான் பெரிய இர்ஃபான் ஃபேன். பெரிய இர்ஃபான் ஃபேனா? ஏன் குக்குக்கு ஒரு அட்வைஸ் கொடுங்க. 10 கண்டஸ்டன் தானே சொன்னாங்க, இப்போ ரெண்டு பேரை புதுசாக இறக்குறாங்கன்னு கேட்குறாங்க. அண்ட் ஸ்ரீ ஸ்ரீகாந்த் தேவா என்னோட மியூசிக் டைரக்டர். We have given his super hit song, Sangi Mangi. Thank you. சூப்பர் சூப்பர் கா. விது, நீங்கள் குக்ஸுக்கு சொல்லணும்னு நினைக்கிறது இருந்தால் அதை சொல்லிடலாம். என்ன ஒரு அட்வைஸ் கொடுப்பீங்க? கோமாளி அங்கே வந்துட்டு நல்லா பத்திரமா பார்த்துக்கங்க, தங்கம் மாதிரி பார்த்துக்கங்க. நீ எதா காமெடி போய் ஆரம்பிப்போ. ஏ பிரியங்கா, ஓகே ஓகே, நான் இப்போ சொல்றேன் குக்குக்கெல்லாம், நீங்க எல்லாம் சமைச்சு முடிச்சீங்கன்னா பிரியங்கா கிட்ட இருந்து சாப்பாடு காப்பாத்திருங்க. கண்டிப்பா. அது ஏன்னா இங்க வர்றதுக்குள்ள எல்லாமே தீந்து போயிடும். எனக்கு அதெல்லாம் ஓகே. எப்போ கல்யாண சாப்பாடு போட போறீங்க? நீ இந்த ஷோல ஜெயிச்சு நீதான் குக்கு. நீங்க எவ்ளோ தங்க மாதிரி பாத்துக்கினா கூட அவங்க கைட்டி விட்டுடுவாங்க தேவைப்படும் போது. என்ன மேலையும் இன்னைக்கு முருங்கையில
முருங்கப்பா பரவாயில்ல, இந்த சீசன் பயங்கர கிரியேட்டிவா பண்ணிட்டு இருக்காங்க போல. என்ன பண்றது, பூ சமைக்கவே முடியும். ஃபேன்டாஸ்டிக். அது குக்கா கோமாளியா எனக்கு டவுட். ஏய் இதுல பேர் இல்ல. ஐபிஸ்கஸ் டிஷ் பூண்டங்க. நம்மளுக்கு பூல என்னடா சேர்த்து ஒண்ணு பிள்ளை. இதை வச்சு என்னடா சேர்த்து ஐயா, இதை வச்சு நாங்க எப்படி பண்ண முடியும், டிஷ்ஷ கொண்டு வர முடியும், நாலு தான் இருக்குன்றாரு. பூஜா உங்க டேபிள்ல என்ன பூ வந்திருக்கு? லாவெண்டர். அது லாவெண்டர்னு உனக்கு தெரியுமாமா? ஓகே ஓகே பரவாயில்ல, இந்த கலர்ல இருந்தா லாவெண்டர் தான். ஸ்ரீகாந்த் அண்ணா நீங்க? தேங்காய் பூ. உண்மையா சொல்ல போனா நான் தேங்காய் பூ பார்த்ததே கிடையாது. கோவில்ல வந்து உடைக்கும் போது சொல்லுவாங்க உள்ள பூ வந்திருக்கு, ரொம்ப சென்டிமெண்டான விஷயம், நல்ல சகுனம் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு. அக்ஷய் கமல் உங்களுக்கு என்ன பூ வந்திருக்கு? செம்பருத்தி பூ. சுஜிதா மேம் எனக்கு தென்னம்பூ வந்தது, செம்ம ஒரு ஒரு மாதிரி ஹாப்பியாக இருந்தது. பட் அதை என்ன பண்ணலாம் அப்படிங்கிறப்போ மெயினாக அதில் வந்து இந்த மில்க் எடுத்தால் என்ன வேணா எதில் வேணா மிக்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது. தென்னம்பூ. தென்னம்பூ. ஓகே ஷைன் ஜோயா சார், உண்மையிலே எனக்கு வந்திருக்கிறது ஆப்பிள். இருங்க வரேன். ஏய் தள்ளுறா, இது என்ன பூன்னு தெரியல. என்ன பூ சொல்லுடா, என்ன சொல்லுடா. நானா குக்கு ரோஸ். ரோஸ். அதுக்கே இவ்வளவு கன்ஃபியூஷன். ரோஸ். திவ்யா எனக்கு ஓபன் பண்ணி பார்த்தா எனக்கு உண்மையாலுமே அது என்ன பூனே தெரியல. இதுதான் சங்கு பூன்னு நினைக்கிறேன். சங்கு பூ. சங்கு பூ நினைக்கிறேன். சங்கு உருதிங்க. கணேஷர் உங்களுக்கு? எங்களுக்கு அரளி பூங்க, அரைச்சு குடுக்குறோம். டேஸ்ட் பண்ணி சொல்லுங்க. கணேஷனா உங்களுக்கு என்ன பூ வந்திருக்கு? எங்களுக்கு வாழைப்பூமா. வாழைப்பூ. வாழைப்பூ. ஓகே. ஏ இருக்கு தம்பி, என்ன பண்ணிருக்க? தள்ளலையா? நீ தள்ளலக்கிறியா? நீ வெச்சு குடுக்கலாம். அவன் தப்பு இருக்க கூடாது. என் பொண்டா தேடி வா. மல்லிப்பூ கூட நின்னுட்டு இருக்கீங்க. மல்லிப்பூ. மல்லிப்பூ. ஏய் மல்லி, நீ தள்ளி போ. பக்கத்துல நீ ஒன்னு மல்லி போ. மல்லிப்பூல வந்து ஒரு டிசைனோ ஃப்ளவர்லயே வந்து கொஞ்சம் ஃபுட்ல வந்து அந்த அளவுக்கு ஒரு சேராத ஒரு பூ அது. ஏ மல்லிப்பூ பா. ஆ இப்படி வா, இப்படி வா, தள்ளி போ. ஏய் அது ஏன் பூடாது? நானா வந்து மாட்டுதயா. ஐயோ ஐயோ. சாப்பிட முடியாது. நே அலையிறேன்.